மட்டக்களப்பு கல்குடா மதுபான தொழிற்சாலையின் நிர்மாணப் பணிகளை நிறுத்துமாறு வலியுறுத்தி சித்தாண்டியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கல்குடா பகுதியில் 19 ஏக்கர் காணியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் டபிள்யூ எம் மெண்டிஸ் மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான மதுபான உற்பத்தி தொழிற்சாலை தொடர்பில் அண்மையில் தகவல்கள் வெளிவந்தன. மெண்டிஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு அமைய அதன் தலைமை பதவியை அர்ஜுன் அலோசியஸ் வகிக்கின்றார். இவர் மத்திய வங்கி முறைகள் மோசடி தொடர்பில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனாவார். கல்குடாவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இந்த மதுபான உற்பத்தி தொழிற்சாலை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளன. கல்குடா மதுபான உற்பத்தி தொழிற்சாலையின் நிர்மாணப் பணிகளை நிறுத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவை பெற கோரலை பெற்ற பிரதேச சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலையில் கல்குடா மதுபான தொழிற்சாலையின் நிர்மாணப் பணிகளை நிறுத்துமாறு வலியுறுத்தி சித்தாண்டியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மதுபான தொழிற்சாலையின் நிர்மாணப் பணிகளை நிறுத்தி வாழைச்சேனை கடதாசி ஆலையை செயற்படுத்துமாறும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. கல்குடா வம்பு பகுதியில் நிர்மாணிக்கப்படும் மதுபான தொழிற்சாலைக்கு அருகில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமைக்கும் இதன்போது கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மதுபான சாலையை மூடணும். மட்டக்களப்பில் அதிகமான மதுபான சாலை இருக்கேன். ரெண்டு பேரை தாக்குறதுக்கும் போய்க்கிறாங்க. இது மதுபான சாலையை மூடி தரணும். இந்த மதுசாலையை திறப்பதற்கோ அதை வழிநடத்துவதற்கோ நாங்கள் எந்த மட்டிலும் அனுமதிக்க முடியாது. இந்த மதுசாலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றது எங்களுடைய மக்கள் முழுமூச்சாக செயல்படுவார்கள். சுதந்திர ஊடகத்தை கூட எதிர்த்து மறைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்தால் அந்த அரசாங்கத்தை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடவியலாளருக்கான நீதி விசாரணை முறையான முறையில் இடம்பெற வேண்டும். அதனை பொலிஸ்மா அதிபர் உட்பட ஏனையவர்கள் ஊடக அமைச்சும் இதனை கவனத்தில் கொண்டு ஊடகவியலாளருக்கான சுதந்திரத்தை பேண வேண்டும் என தாக்குதல் நடத்தி இன்று 6 நாட்கள் கடந்தும் இதுவரைக்கும் மிகுதியாகுள்ள எந்தவித சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை. கைது செய்யப்பட்ட இருவரும் குறைந்தது 1 மணி நேரத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மீதியான 4 பேர் இந்த போலீசாரால் கைது செய்யப்படவில்லை. இதில் பாரிய பின்புலம் இருக்கிறதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம். இந்த மதுபான உற்பத்தி சாலை யாருடைய என்று பார்த்தால் இந்த நீதி மோசடி பிரபலமாக பேசப்படுகின்ற அர்ஜுன் மகேந்திரன் அவர்களுடைய மருமகன் அலோசியஸ் அவர்களுடைய மதுபான சாலையாக, அவர்தான் சேர்மன் டபிள்யூ எம் மெண்டிஸ் கம்பெனியுடைய மதுபான சாலையாக இருக்கின்றார். இந்த மதுபான உற்பத்தி சாலையை பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் உருவாக்குகிறார்கள்? மதுபான உற்பத்தி சாலை 100% வரிச்சலுகை வழங்கப்பட்டது. வரிச்சலுகை வழங்கப்பட்ட விடயத்தை எந்த விதத்திலும் நாங்கள் அங்கீகரிக்கவோ ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐக்கிய கட்சியின் முக்கிய சில பிரமுகர்கள், அவருடைய அடியாட்கள் எங்களுடைய 2 ஊடகவியலாளர்கள் மீது மிக நீளமான இரும்பு கம்பியை கொன்று தாக்க முற்பட்டார்கள். செவிடன் காதல் சங்கு மாதிரி இந்த ஐக்கிய கட்சி அரசாங்கம், இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஏற்கனவே மூடப்பட்ட தொழிற்சாலைகளை திறக்கவும் இல்லை, மூடப்பட்டுக் கொண்டிருக்கிற காகித தொழிற்சாலையை திறக்கவில்லை, மாறாக மதுபான உற்பத்தி சாலையை திறக்கிறார்கள். மக்களின் எதிர்ப்பு தொடர்கின்ற நிலையில் குறித்த மதுபான தொழிற்சாலையின் நிர்மாணப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதை இன்றும் அம்மால் அவதானிக்க முடிந்தது. இன்னும் இதே மெண்டிஸ் கம்பெனியா இருந்தா மிகவும் கஷ்டமா இருக்கு. மாதிரி ஒரு ஆடை தொழிற்சாலையா பிரிஞ்சா எவ்வளவு பிள்ளைகள் தொழில் வாய்ப்புக்காக ஆரியம் இந்த மட்டக்களப்பு போறாங்க, கொழும்புக்கு போறாங்க, குருநாளுக்கு போறாங்க, இப்படி எத்தனையோ பெண் பிள்ளை பிள்ளைகள் ஆடை தொழிற்சாலைக்கு போறாங்க, புனானை போறாங்க, வெளிக்கந்தை போறாங்க. அது பக்கத்தில் இருக்கும் ஆடை தொழிற்சாலையா இருந்தா மிகவும் நன்றியாக இருக்கும்.